عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ودوا لو تكفرون كما كفروا فتكونون سواء. آمنا بالله صدق الله مولانا العلي العظيم. நண்ணியம் மரியாதையும் நிறைந்த அல்லாஹின் நல்லடியார்களே, மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லருளும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஷஃபாஅத்தும் நம் எல்லோரின் மீதும் கிடைக்கட்டுமாக. நண்ணியமான பெரியோர்களே, இந்த வாரத்தில் நாடு முழுக்க பேசப்படக்கூடிய பேசுபொருளாக விவாதிக்கப்படக்கூடிய செய்தியாக இருப்பது பொது சிவில் சட்டம் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எல்லா நாளிதழ்களிலேயும் தொலைக்காட்சிகளிலேயும் செய்தி ஊடகங்களிலேயும் இந்த பொது சிவில் சட்டத்தை பற்றிய விவாதங்கள் ஒரு வாரமாக தொடர்ந்து நடைபெறுகிறது. பொது சிவில் சட்டம் என்றால் என்ன என்பதை பொதுமக்கள் நன்றாக புரிந்து கொள்வது மிகவும் முக்கியமாகும். அதற்காக வேண்டி மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. உங்களில் யாரெல்லாம் பொது சிவில் சட்டத்தை ஆதரிக்கிறீர்கள், யாரெல்லாம் எதிர்க்கிறீர்கள் என்பதை ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யுமாறு சட்ட ஆணையம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக மாநில ஜமாத் உலமா சபை ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறது. எல்லா முஸ்லிம்களும் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும், நமது நாட்டுக்கு பொது சிவில் சட்டம் தேவையில்லை என்று பதிவு செய்ய வேண்டுமென மாநில ஜமாத் உலமா சபையும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதை எதிர்க்கக்கூடிய அளவிற்கு, அதை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பொது சிவில் சட்டம் என்றால் என்ன, அதில் என்ன பாதிப்புகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வது மிகவும் பொருத்தமாயிருக்கும். கண்ணியமான பெரியோர்களே, நமது நாட்டிலே மக்களை நிர்வாகம் செய்வதற்கு இரண்டு விதமான சட்டங்களை பயன்படுத்துகிறார்கள். நாட்டு மக்களை நிர்வகிப்பதற்கு, நாட்டை ஆளுவதற்கு இரண்டு விதமான சட்டங்களை பயன்படுத்துகிறார்கள். ஒன்று கிரிமினல் சட்டம், குற்றவியல் சட்டம் என்று சொல்லுவார்கள். கொலை செய்துவிட்டான் ஒருவன், அதற்குரிய தண்டனை. கொள்ளையடித்து விட்டான் ஒருவன், அதற்குரிய தண்டனை. கற்பழிப்பு போன்ற குற்றங்களில் ஈடுபடுகிறான் என்றால் அதற்குரிய தண்டனை. போதைப் பொருள்களை பயன்படுத்துகின்றான், கடத்தல் விவகாரங்களில் ஈடுபடுகின்றான், அதற்குரிய தண்டனை. இவையெல்லாம் குற்றவியல் தண்டனை என்று சொல்லுவார்கள். கிரிமினல் குற்றங்கள், கொலை, கொள்ளை, மது சூது போன்ற மாபாதக செயல்கள், இவைகளெல்லாம் மிக கடுமையான குற்றங்களாக கருதப்பட்டு அதற்குரிய தண்டனைகள் வழங்கப்படுகிறது. இப்போது நீங்கள் யோசித்து பாருங்கள், இஸ்லாத்திலே இதுக்கான தண்டனைகள் என்ன என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். ஒருவன் கொலை செய்துவிட்டான், கொலையாளி என்பது சாட்சிகள் மூலமாக நிரூபணமாகிவிட்டதென்றால் அதற்கு இஸ்லாம் ஒரு தண்டனையை சொல்லும். மரண தண்டனை தான் அதற்கு தீர்வு, பழிக்கு பழி என்ற முறையிலே தண்டனை வழங்குவார்கள். முறையாக ஆதாரங்களை திரட்டி நிரூபிக்கப்பட்டு விட்டால் தண்டனை கொடுக்கப்படும். ஆனால் நமது நாட்டிலே
முஸ்லிம்கள் அந்த தண்டனையை அமல்படுத்த முடியாது. மற்ற மதத்தவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனையோ அந்த மாதிரி தண்டனை தான் முஸ்லிம்களுக்கும். ஒருவன் திருடிவிட்டான் என்றால் திருட்டு குற்றத்துக்கு இஸ்லாத்தில் என்ன தண்டனை என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். சரியான ஆதாரங்களோடு நிரூபித்துவிட்டால் அவனுடைய கைகள் துண்டிக்கப்படும். இதுதான் இஸ்லாத்தில் சொல்லக்கூடிய தண்டனை. ஆனால் நமது நாட்டிலே ஒருவன் திருடி விட்டான் என்று திருட்டு குற்றம் நிரூபணமாகிவிட்டால் சிறையிலே தூக்கி போடுவார்கள், ஜெயிலே போடுவார்கள். இவன் முக்கா திருடனாக இருப்பான், அங்கே உள்ளே பல பக்கா திருடர்கள் இருப்பார்கள். இவன் போய் அவர்களிடத்தில் நன்றாக பழகி கொண்டு அடுத்த முறை திருடும்போது மாட்டிக்கொள்ளாமல் எப்படி திருடுவது என்று நன்றாக கற்று பயிற்சி எடுத்துக்கொண்டு ஜாமீனிலே வெளியே வந்து விடுவான். ஆக திருட்டு குற்றத்திற்கு சிறை தண்டனை, இஸ்லாமிய தண்டனையை நிறைவேற்ற முடியாது. கைகளை துண்டிப்பது என்ற தண்டனையை நிறைவேற்ற முடியாது. ஏன்னா இது கிரிமினல் குற்றம். கிரிமினல் குற்றத்திலே எல்லா மதத்தவர்களுக்கும் எல்லா ஜாதியினர்களுக்கும் ஒரே விதமான தண்டனை, ஒரே விதமான சட்டம் நம்ம நாட்டில் ரொம்ப நாளாக அமலில் இருக்குது. விபச்சார குற்றம் என்று சொன்னால் என்ன தண்டனை என்பது நமக்கெல்லாம் தெரியும். திருமணம் ஆகாதவனாக இருந்தால் அவனுக்கு சவுக்கடி கொடுக்கப்பட வேண்டும், திருமணமானவனாக இருந்தால் அவன் கல்லால் இருந்து கொல்லப்பட வேண்டும் என்பது மார்க்கம் சொல்லுகிற சட்டம். இந்த சட்டத்தையும் இங்கே அமல்படுத்த முடியாது. இங்கே எல்லா மதத்தவர்களுக்கும் என்ன தண்டனையோ அந்த தண்டனை தான் இஸ்லாமியர்களுக்கும். ஆக குற்றவியல் தண்டனைகள், குற்றவியல் சட்டங்கள், கிரிமினல் குற்றங்கள் விஷயத்திலே ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் ஒரே விதமான சட்டம் நம்ம நாட்டில் அமலில் இருக்கிறது. அதனால்தான் இஸ்லாமியர்களுக்கு பிரத்தியமாக உள்ள பர்சனல் லா, தனியார் சட்டங்கள் இந்த கிரிமினல் சட்டங்கள் விஷயத்தில் அமல்படுத்தப்படுவதில்லை. அடுத்தது சிவில் சட்டங்கள் என்று சொல்லுவார்கள். ஒன்று கிரிமினல் சட்டம், நான் சொன்னது கொலை கொள்ளை போன்ற மாபாதக செயல்களுக்குரிய தண்டனைகள். இரண்டாவது சிவில் சட்டங்கள் என்று சொல்வார்கள், மக்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடிய கலாச்சார விஷயங்களில், மத வழிபாடுகள் விஷயத்திலே நடைபெறக்கூடிய சட்டத்திட்டங்களை எல்லாம் அந்தந்த மதத்துக்கு ஏற்றவாறு செயல்படுத்திக் கொள்வதற்கு இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனம் அனுமதி தந்திருக்கிறது. முஸ்லிம்கள் அவர்களுடைய மத வழிபாடு படி, தங்களுடைய கலாச்சார பண்பாடு படி வாழ்ந்து கொள்ளலாம். கிறித்தவர்கள் அவர்களுடைய மத வழிபாடு படி செயல்பட்டு கொள்ளலாம். இப்படி எல்லா மதத்தவர்களும் அவரவருடைய கலாச்சாரப்படி, அவரவருடைய மத சட்டங்கள் படி நடந்து கொள்வதற்கு நாட்டினுடைய அரசியல் சாசனம் அனுமதிக்கிறது. ஆக சிவில் சட்டங்களில் அந்தந்த மதத்துக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளலாம். கிரிமினல் குற்றங்கள் என்று சொன்னால் அது எல்லா மதத்தவர்களுக்கும் ஒரே மாதிரியான தண்டனை, ஒரே மாதிரியான சட்டம். இப்படித்தான் இரண்டு விதமான சட்டங்கள் இந்த நாட்டை ஆளுகிறது பல ஆண்டுகளாக. இந்த நேரத்தில் மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறது. கிரிமினல் குற்றங்களில், குற்றவியல் மாபாதக செயல்களில் எப்படி ஒரே மாதிரியான சட்டங்கள் இருக்கிறதோ அந்த மாதிரி சிவில் சட்டங்களில் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய தங்களுடைய கலாச்சார மத வழிபாடுகள் விஷயத்திலேயும் ஒரே மாதிரியான சட்டம் வர வேண்டும் என்று நாட்டினுடைய பிரதமர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இப்போ அது சம்பந்தமாகத்தான் விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த சிவில் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்ட, ஒரே மாதிரியான சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டால் என்னென்னவாறெல்லாம் நடக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். உதாரணமாக முஸ்லிம்கள் திருமணம் செய்கிறார்கள், திருமணம் நிகாஹாக இருக்கட்டும் தலாக்காக இருக்கட்டும், விவாகமோ விவாக ரத்தோ எதுவாக இருந்தாலும் நமது குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய இஸ்லாமிய முஸ்லிம் பர்சனல் லா, தனியார் சட்டங்கள் சொல்லக்கூடிய வழிமுறைப்படி நாம் நடந்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறோம். திருமண விஷயத்திலையும் சரி, விவாகரத்து விஷயத்திலையும் சரி, பாகப்பிரிவினைகள் சொத்து கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் சரி, குழந்தையை தத்தெடுக்கிற விஷயத்திலையும் சரி, இப்படி பல்வேறு விஷயங்களில் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறதோ அதன் பிரகாரம் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம்.
ஆனால் பொது சிவில் சட்டம் என்று ஒன்று வந்தால் அந்த பொது சிவில் சட்டப்படி எல்லா மதத்தவர்களுக்கும் ஒரே மாதிரியான சட்டம் என்று கொண்டு வருவார்கள். அப்படி கொண்டு வந்தால் முஸ்லிம்கள் தங்களுக்கென்றே உரிய குர்ஆனுடைய சட்டப்படி ஹதீஸுகள் சொல்லக்கூடிய வழிமுறைப்படி நடந்து கொள்ள முடியாது. அந்த சட்டம் சொல்லக்கூடிய முறைப்படி தான் நடக்க வேண்டும். உதாரணமாக திருமணத்திலே நமக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியரை மணம் முடிப்பதற்கு அனுமதி தான் கிடைத்திருக்கு, மார்க்கம் தருகிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியரை, 4 மனைவியர் வரை மணம் முடிப்பதற்கான அனுமதி மட்டும் நமக்கு மார்க்கத்தில் இருக்கிறது. அனுமதி இருக்கிறதே என்பதற்காக வேண்டி யாரும் அவ்வாறெல்லாம் செய்து கொள்ளவில்லை. முஸ்லிம்களுடைய சதவீதத்தை எடுத்து பார்த்தால் ஒன்றுக்கு பலதார மணம் முடித்தவர்கள் மிக 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 அரிது என்று சொல்லலாம். அந்த மாதிரி சூழ்நிலையிலே ஒரே மாதிரியான சிவில் சட்டம் என்று வந்தால் கல்லானாலும் அவன்தான் கணவன், புல்லானாலும் அவன்தான் புருஷன் என்பது பழமொழி சொல்லுவார்களே, அந்த முறையிலே ஒரே ஒரு திருமணத்தை மட்டும்தான் மணம் முடிக்க முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியரை எந்த சூழ்நிலையும் மணம் முடிப்பதற்கு அந்த சட்டம் இடம் தராது. இப்போ நம்ம வீட்டு பெண்களுக்கெல்லாம் இந்த பொது சிவில் சட்டம் சம்பந்தப்பட்ட விவரங்களை எல்லாம் நாம் புரிய வைக்க வேண்டும். அவர்கள் தப்பி கேட்டு பார்த்தா பொது சிவில் சட்டம்னா என்னான்னா கிலோ என்னாவலன்னு கேட்பாங்க பெரும்பாலான வீடுகளில். அது பாம்பர மக்களுக்கு புரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம ஒரு விளக்கமாக சொன்னோன்னு வச்சுக்கோங்க, பொது சிவில் சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வர போகிறோம் என்ன, அது என்னாங்கன்னு கேட்பாங்க. அது வந்து திருமணத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியரை மணம் முடிக்கக்கூடாதான் என்று நம்ம வீட்டில் சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அது நல்லது தானேங்க? அது எங்களை வச்சுக்கிட்டு ஏன் இன்னொரு பஞ்சாயத்து வேற கட்டிக்க போகிறீங்க, அது நல்லது தானேங்க? அரசாங்கம் கொண்டு வர சட்டம் நல்லது தானேன்னு கேட்பாங்க, வெள்ளந்தியாக கேட்பார்கள். இதனுடைய பின்னே உள்ள சூட்சுமத்தை எல்லாம் அவர்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்போ மார்க்க சரியத்தினுடைய சட்டத்தை நீர்த்து போக செய்யக்கூடிய வகையிலே இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியிலே மத்திய அரசாங்கம் இறங்கியிருக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அதே மாதிரி விவாகரத்து விஷயத்தை இப்போது அந்த முத்தலாக்கு விஷயத்தை தடை செய்திருக்கிறார்கள். ஆனால் முத்தலாக்கு நடக்க, தலாக் என்பது விவாகரத்து என்பது நடக்காமல் இல்லை. பஞ்சாயத்துகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது, தீர்த்து விட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள், அது பாட்டுக்கு போய்கொண்டே இருக்கிறது. அந்த விவாகரத்து விஷயத்தையும் எல்லா மதத்தவருக்கும் ஒரே மாதிரியான சட்டம் என்ற முறையிலே கணவனுக்கு இருக்கக்கூடிய உரிமை, மனைவிக்கு இருக்கக்கூடிய உரிமை, மார்க்கம் சொல்லக்கூடிய உரிமைகள்லாம் பறிக்கப்பட்டு அந்த மாதிரி பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் மற்ற மதத்தவர்கள் எப்படி கோர்ட்டு படிகளிலே சென்று அலைகிறார்களோ, வழக்காடு மன்றங்களுக்கு செல்கிறார்களோ, அந்த மாதிரி செல்ல வேண்டிய கட்டாய சூழ்நிலைகள் உருவாகலாம், அதுவும் தடை செய்யப்படலாம். அதே மாதிரி பாகப்பிரிவினை விஷயங்கள், சொத்து பரிமாற்ற விஷயங்கள், அந்த மாதிரி விஷயங்களிலேயும் அவர்கள் அரசாங்கம் சொல்லக்கூடிய வீதாச்சாரப்படி சொத்துகள் பங்கீடு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். மார்க்கம் சொல்லக்கூடிய முறைப்படி அதை செய்து கொள்ள முடியாது. வக்ஃபு சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய அறக்கட்டளைகள் நிறுவி பொது சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய வக்ஃபு சம்பந்தப்பட்ட சட்டங்களிலையும் அரசாங்கம் தலையிடும். ஆக இந்த மாதிரி பொது சிவில் சட்டம் என்று சொன்னால் மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டங்களை எல்லாம் ஓரங்கட்டிவிட்டு அரசாங்கம் ஒரு சட்டத்தை சொல்லும், அது எல்லா மதத்தவருக்கும் பொறுப்ப பொதுவானதாக இருக்கும், அந்த சட்டத்தை தான் அமல்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கும். இதைத்தான் சிவில் சட்டங்கள் என்று சொல்லுகிறார்கள். விவாகம், விவாகரத்து, பாகப்பிரிவினைகள், வக்ஃபு சம்பந்தப்பட்ட சட்டங்கள், குழந்தையை தத்தெடுப்பது, ஜீவனாம்சம், இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஷரியத் காட்டக்கூடிய வழிமுறைகளை விடுத்து அரசாங்கம் சொல்லக்கூடிய சட்டப்படி நடக்க வேண்டிய கட்டாயம் உருவாகும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை இந்த அரசாங்கம் கொண்டு வந்த பல்வேறுபட்ட திட்டங்கள் எல்லாம் ஓட்டு அரசியலாகத்தான் கருதப்படுகிறது. ஓட்டு வாங்குவதற்காக வேண்டி, எலெக்ஷனில் வெற்றி பெறுவதற்காக வேண்டி, பெரும்பான்மை சமுதாயத்தை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி, இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை உமிழச் செய்து பகைமையை உருவாக்குவதற்காக வேண்டி திட்டமிட்டு கொண்டு வந்த, இதுவரை கொண்டு வந்த சட்ட திட்டங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க ஃபெயிலியராகி கொண்டே இருப்பதை, படுதோல்வி அடைத்து கொண்டே இருப்பதை நடைமுறையை பார்த்தால் புரிந்து கொள்ளலாம். காஷ்மீரத்து மக்கள் இஸ்லாமியர்கள் என்ற காரணத்திற்காக வேண்டி அவர்களுடைய 370வது ஷரத்தை நீக்கி அவர்களுக்கு மிகப்பெரிய துரோகம் இழைத்தது இந்த அரசாங்கம். ஆனால் அவ்வாறு அந்த
சிறப்பு அந்தஸ்தை நீக்கிய பிறகு அவர்களுக்கு சிறப்பான வாழ்வு கிடைத்திருக்கிறதா என்று சொன்னால், இன்று வரை அவர்களுக்கு விமோசனம் கிடைக்கவில்லை. எதிர்கட்சி தலைவர் கூட அந்த தெருவிலே சுதந்திரமாக மகிழ்ச்சியோடு நடமாடுகின்றார். ஆனால் ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் யாருமே உள்ளே நுழைய முடியாத நிலைதான் இருக்கிறது. அந்த மாநிலத்து மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், துரோகம் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், பல வகையிலே பாதிப்புக்கு ஆளாயிருக்கிறார்கள். ஆக அவர்கள் விஷயத்திலே கொண்டு வந்த சட்டமும் ஃபெயிலியர் ஆகிவிட்டது. பசுவதை தடை சட்டம் என்று கொண்டு வந்தார்கள். எங்குமே பசுமாடுகள் அறுக்கப்படக்கூடாது, பிராணிகளை வதை செய்யப்படக்கூடாது என்று சொல்லி. ஆனால் அமோகமாக ஹஜ்ஜி பெருநாளிலே அறுவடை என்பது நடந்து கொண்டுதான் இருக்கிறது, பிராணிகள் அறுப்பது என்பது. இதை தாண்டி சகோதர சமுதாயத்து மக்கள் பிராணிகளை அறுத்து அதனுடைய தோல்களை எல்லாம் ஏற்றுமதி செய்யக்கூடிய தொழிலையும் சாதாரணமாக செய்கின்றார்கள். அதுவும் ஃபெயிலியர் ஆகிவிட்டது. முத்தலாக்கு சட்டம் தடை சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதற்காக வேண்டிய தலாக்கு விடுதல் என்பது, விவாகரத்து என்பது நின்று போய்விட்டதா என்று சொன்னால், இல்லை இல்லை, இன்னும் அதிகமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆக கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் திட்டங்கள் எல்லாமே மக்களுடைய நலன் சார்ந்ததாக இல்லாமல் ஓட்டு அரசியலாக குறுகிய மனப்பான்மையோடு ஒரு சமுதாயத்தை வஞ்சிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கொண்டு வருகிற காரணத்தினால் அத்தனையும் ஃபெயிலியராகி போவதை, படுதோல்வி அடைவதை நடைமுறையில் நாம் பார்க்கின்றோம். இதோ சமீபத்திலே கர்நாடகாவிலே பற்றி எரிந்தது முருகா சட்டம். அவர்கள் கொண்டு வந்த அந்த பர்தா தடை சட்டம் இருக்கிறதே, கல்லூரிகளுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு செல்லக்கூடிய மாணவியர்கள் எல்லாம் யாருமே முருகா அணிந்து செல்லக்கூடாது என்ற சட்டம் எல்லாம் இப்போது நிறுத்து போய்விட்டது. ஆட்சி மாறியது, இப்போது காட்சியும் மாறிவிட்டது. சர்வ சாதாரணமாக எல்லோருக்கும் அங்கே அனுமதியும் அங்கீகாரமும் கிடைத்துவிட்டது. அந்த சட்டமும் ஃபெயிலியர் ஆகிவிட்டது. ஆக எதையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை வஞ்சிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி குறுகிய மனப்பான்மையோடு கொண்டு வந்தார்களோ அத்தனையும் படுதோல்வி அடைவதை, என்ஆர்சி என்று சொல்லக்கூடிய மிக மோசமான சிஏஏ என்று சொல்லுவார்கள், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்று சொல்லுவார்கள், நாட்டு மக்களை அவர்கள் தன்னுடைய குடிமக்களை குடிமக்கள்தான் என்பது நிரூபிக்க செய்து, யாரெல்லாம் நிரூபிக்க முடியலையோ அவர்களையெல்லாம் அந்நியர்களாக கருதி அவர்களை முகாம்களிலே கொண்டு போய் அடைக்க வேண்டும் என்ற அளவுக்கு மிக மோசமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதுவும் தோல்வி அடைந்து விட்டது, பின்வாங்கி விட்டார்கள். ஆக என்னென்ன சட்டங்கள் திட்டங்களை எல்லாம் இஸ்லாமியர்களை வஞ்சிக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்தார்களோ அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து போகிறது, ஃபெயிலியர் ஆகிறது. அது அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய சூழ்ச்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயத்தை புரிய வேண்டும். இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருகிற காரணத்தினால் என்னென்ன சிறப்பு சலுகைகளை செய்யப்போகிறோம் என்று அறிவிக்கிறார்களோ அதையெல்லாம் இஸ்லாம் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே செயல்படுத்தி காட்டிவிட்டது, நடைமுறைக்கு கொண்டு வந்துவிட்டது. உதாரணமாக சொல்லுகின்றேன், கடந்த 1800களில் தான் விதவை மறுவாழ்வு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். விதவைகளுக்கான மறுவாழ்வு சட்டத்தையே கடந்த 1800களில் தான் கொண்டு வந்தார்கள், ஒரு சில நூற்றாண்டுக்கு முன்னால் தான் கொண்டு வந்தார்கள். ஆனால் இஸ்லாம் விதவைகளுக்கு மறுவாழ்வு கொடுக்க சொல்லி பல 1000 ஆண்டுகளாக செயல்படுத்தி கொண்டிருக்கு, 1400 ஆண்டுகளாக அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. பெண்களுக்கு அந்த மறுமண உரிமை இருக்கிறதே, அதை சர்வ சாதாரணமாக இஸ்லாம் நடைமுறைப்படுத்துகின்றது. ஒரு புருஷன் இறந்து போய்விட்டால் அவளை மொட்டை எடுத்து மூளையிலே உட்கார வைக்கக்கூடிய மிக மோசமான கலாச்சாரம் இஸ்லாமியர்களிடத்திலே இல்லை. அதனால் நிறைய இளம் விதவை பெண்களெல்லாம் தேக்கணையில் தேங்கி கிடந்தார்கள். இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் அந்த மாதிரி நிலை இல்லை, கரையேறி விடுகின்றார்கள். மறுவாழ்வை பெற்று சிறப்பாக வாழுகிறார்கள் என்பதை பார்த்து இஸ்லாமிய சட்டத்தை அவர்கள் இரவல் வாங்கி சட்டம் தீட்டினார்கள். 1800களில் தான் விதவை மறுவாழ்வு சட்டத்தை போட்டார்கள். பெண்களுக்கு விவாகரத்து உரிமை இருக்கிறதா என்று ஊடகங்களிலே கேட்கிறார்கள். ஆண்கள் எப்படி விவாகரத்து செய்கிறார்களோ அந்த மாதிரி பெண்கள் தனக்கு கணவனை பிடிக்கவில்லை என்று சொன்னால் ஒதுங்கிக் கொள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள். அதற்கும் இஸ்லாம் அழகான வழிமுறைகளை சொல்லித்தந்தது, பல நூற்றாண்டாக அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. திருமணம் முடித்தார்கள், கணவன் நோயாளியாக இருக்கின்றான், இல்லற வாழ்க்கை நடத்த முடியாத அளவிற்கு மிக மோசமான நோயாளியாக இருக்கின்றான், அவனோடு சேர்ந்து வாழ முடியாத நிலையாக இருக்கிறது என்று சொன்னால் அவனை விட்டு விலகிக் கொள்வதற்கு ஒரு பெண்ணுக்கு உரிமை தருகின்றது. கணவன் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறையை மறைத்து, அவன் ஆண்மை இல்லாதவன் என்பதை மறைத்து திருமணம் முடித்து வைத்து விட்டார்கள். திருமணத்துக்கு பிறகுதான் அவன் ஆண்மையற்றவன் என்று தெரிந்தால் அவனை விட்டு விலகிக் கொள்வதற்கு இஸ்லாம் பெண்ணுக்கு உரிமை தருகின்றது. ஒரு கணவன் பைத்தியக்காரனாக ஆகிவிட்டான், இல்லற வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவனாக ஆகிவிட்டான் என்று சொன்னால் அவனை விட்டும் விலகிக் கொள்வதற்கு மார்க்கம் அனுமதி தருகிறது. நோயாளியாக இருந்தாலும் சரி, பெருநோய்க்காரனாக இருந்தாலும் சரி, ஆண்மை இல்லாதவனாக இருந்தாலும் சரி, பைத்தியக்காரனாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணை
முழு உரிமையை கொடுத்து நீ விலகிக் கொள்ளலாம் என்று இஸ்லாம் சட்டத்தை கையில் கொடுத்திருக்கிறது. இதையெல்லாம் பல நூற்றாண்டுகளாக இஸ்லாம் செயல்படுத்தி வருகிறது. இன்றைக்குத்தான் பெண்களுக்கு உரிமை தரப்போகிறோம் என்று அவர்கள் பொதுச்சீவல் சட்டத்தை கொண்டு வரப்போகிறோம் என்று சொல்கிறார்கள். 1955 தான் இந்த மணவிலக்கு சட்டத்தையே கொண்டு வந்தார்கள். ஒரு கணவன் பிரிந்து கொள்வதற்கும் மனைவி பிரிந்து கொள்வதற்கான உரிமையை 1955 தான் கொண்டு வந்தார்கள் நாமெல்லாம் பிறந்த பிறகு. ஆனால் 1400 இஸ்லாம் இந்த உரிமையை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தந்திருக்கின்றது. சொத்துரிமை சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், என்ன சொல்கிறார்கள், பெற்றோர்களுடைய சொத்திலே பெண் மக்களுக்கும் உரிமை கொடுக்க வேண்டும் என்று சட்டம் கொண்டு வரப்போகிறார்கள். பொதுச்சேவை சட்டம் பெற்றோருடைய சொத்தில் மட்டும்தான் பெண் மக்களுக்கு நீங்கள் உரிமை கொடுப்பீர்கள், சொத்தை வாங்கி கொடுப்பீர்கள். ஆனால் இஸ்லாம் எப்படியெல்லாம் கொடுக்கிறது தெரியுமா, மகள் என்ற பெயரிலேயும் சொத்து கிடைக்கிறது. பெற்றோரிடத்திலிருந்து மகள் என்ற பெயரிலே பெண் மக்களுக்கு சொத்து கிடைக்கிறது. புருஷன் செத்து போனால் பொஞ்சாதி என்ற பெயரிலே புருஷனுடைய சொத்திலிருந்து சொத்து அவளுக்கு பாகம் கொடுக்கப்படுகிறது. சகோதரன் இறந்து போனால் சகோதரிக்கு சொத்து கிடைக்கிறது. பாட்டியாக இருந்தாலும் சொத்து கிடைக்கிறது, பேத்தியாக இருந்தாலும் சொத்து கிடைக்கிறது. இஸ்லாத்திலே எந்த ரூபத்தில் ஒரு பெண் வாழ்ந்தாலும் கூட அத்தனை வழிகளிலேயும் அவளுக்கு சொத்து கிடைப்பதற்கான மார்க்கத்தை இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. ஆனால் அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய இந்த சொத்துரிமை சட்டம் இருக்கிறதே, பெற்றோருடைய சொத்திலிருந்து பெண் மக்களுக்கு பாகம் என்றுதான் கொண்டு வரப்போகிறார்கள். இஸ்லாத்திலே பல வழிகளில் பெண்களுக்கு அந்த உரிமையை தருகிறது என்பதை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இப்படியாக அந்த பொதுச்சிவில் சட்டம் என்பது முழுக்க முழுக்க மக்கள் நலன் சார்ந்ததாக இல்லாமல் ஓட்டு அரசியலாக மக்களுக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்தி இஸ்லாத்தின் மீது கெட்ட பெயரை உண்டாக்கி முஸ்லிம்களின் மீது வெறுப்பை உமிழச் செய்யக்கூடிய நோக்கத்தோடு கொண்டு வரப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பலதார மனத்தை தடை செய்து சட்டம் போடுவார்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியரை மனம் முடிக்க கூடாது என்று சட்டம் போடுவார்கள். கொண்டு வா, முஸ்லிம்கள் எத்தனை பேர்கள் அந்த மாதிரி பலதார மனம் முடித்திருக்கிறார்கள், விரல் விட்டு என்ன விடலாம். ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே சகோதர சமுதாயத்தவர்களுக்கு மத்தியிலே எப்படி இருக்கிறது தெரியுமா நடைமுறை, கல்யாணம்னு பண்ணிக்க கூடாது. ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியை கல்யாணம்னு பண்ணிக்க கூடாது, முறப்படி மனைவியாக ஆக்கி கொள்ளக்கூடாது. தவிர கேர்ள் ஃப்ரெண்ட் என்று வைத்து கொள்ளலாம், சின்ன வீடு என்று செட்டப் செய்து கொள்ளலாம், அந்த புறம் என்று வைத்து கொள்ளலாம். இதரையெல்லாம் விட்டு விடுவார்கள், அனுமதிப்பார்கள். முறைப்படி திருமணம் முடித்து பொஞ்சாதியாக ஆக்கி அவளுக்கு உரிய சட்டங்களை எல்லாம் உரிமைகளை எல்லாம் கொடுப்பதற்கு மட்டும் அனுமதி மறுப்பார்கள். இஸ்லாம் அதைத்தான் சொல்கிறது, ஹராமான வழியிலே அவளை அடையாதே, தவறான முறையிலே அவளை வைத்துக் கொள்ளாதே, முறப்படி திருமணம் முடித்து ஹலால் ஆக்கிக்கொள், அவளுக்கு தேவையான உரிமைகளை கொடு என்று மார்க்கம் சொல்கின்றது. இந்த முறையில் தான் இஸ்லாம் இந்த மாதிரி சட்டத்திட்டங்களை நமக்கு வகுத்து தந்திருக்கிறது. அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற முஸ்லீம் நாடுகளிலெல்லாம் சிறுபான்மையினாக இந்துக்கள் இருக்கிறார்கள், மற்ற சமுதாயத்தவர்கள் இருக்கிறார்கள். பெரும்பான்மை மக்கள் முஸ்லீம்கள், சிறுபான்மையினராக மற்ற சமுதாய மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உரிய தனியார் சட்டங்களை அந்த நாடுகள்லாம் அனுமதிச்சிருக்கிறது. தனியார் சட்டங்களை உங்கள் மதப்படி நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம், உங்களுடைய வழிப்படி நீங்கள் நடந்து கொள்ளலாம் என்று பாகிஸ்தானும் சரி பங்களாதேஷும் சரி அனுமதி தந்திருக்கிறது. நமது நாட்டிலே ஓட்டு அரசியலுக்காக வேண்டி, மக்கள் மதிலே பிளவு ஏற்படுத்துவதற்காக வேண்டி, முஸ்லீம்கள் மீது வெறுப்பை உண்டாக்குவதற்காக வேண்டி இப்படி ஒரு பொதுச்சிவில் சட்டத்தை கொண்டு வரப்போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இவ்வாறு சட்டங்கள் வருவதால் இஸ்லாத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை, இஸ்லாத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை. இஸ்லாம் உயிரோடு இருக்கும் இன்ஷா அல்லாஹ், கியாமத்து நாள் வரையில் நீடித்திருக்கும். அதனுடைய சட்டங்களின் ஈர்ப்பினால் இன்றைக்கு உலகமே இயங்குகிறது. இஸ்லாமிய சட்டம் தான் என்று தெரியாமலேயே பின்பற்றுகிறார்கள், அல்லது தெரிந்து வெளியில் சொல்லாமல் பின்பற்றுகிறார்கள். முஸ்லீம் சட்டம் என்று சொல்லிக்கொண்டு எடுத்துக்கொள்வதற்கு அவருடைய ஈகோ இடம் கொடுப்பதில்லை, அவருடைய சுயமரியாதை இடம் கொடுப்பதில்லை. தவிர இஸ்லாமிய சட்டம் தான் இன்றைக்கு உலகை ஆளுகிறது, இன்ஷா அல்லாஹ் இனியும் ஆளும். அதனால் இந்த சட்டங்கள் வரை பற்றி நாம் அலட்டி கொள்ள தேவையில்லை, எதிர்ப்பை மட்டும் கடுமையாக பதிவு செய்ய வேண்டும். சுதந்திர நாடு, ஜனநாயக நாடு, அரசியல் சாசனமாக தந்திருக்கக்கூடிய உரிமையை பறிக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி நாம் பலமான முறையில் எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டுமே தவிர இதனால் மிகப்பெரிய பாதிப்புகள் வந்து விடாது, மிகப்பெரிய தலைகளாக புரட்டிப்படக்கூடிய நிகழ்வுகள் எதுவும் நடந்து விடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வாறு இஸ்லாமிய மக்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் காப்பாற்றுவானாக. அல்லாஹு தஆலா அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.